அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம டிஎன்பிஎஸ்சியில ஒரு புது நோட்டிபிகேஷன் விட்டுருக்காங்க. இந்த ஆண்டுக்கான 31வது நோட்டிபிகேஷன் என்ன விட்டுருக்காங்கன்னா, ஹெல்த் ஆஃபீஸர் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங்கான நோட்டிபிகேஷன்ஸ் வந்திருக்கு. என்னைக்கு வந்திருக்கு, இன்னைக்கு டேட் போட்டு வந்து நோட்டிபிகேஷன் விட்டுருக்காங்க. 21/10/2022 இன்னைக்காதான் இந்த ஹெல்த் ஆஃபீஸருக்கான நோட்டிபிகேஷன்ஸ் டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டு இருக்காங்க. எத்தனை போஸ்டிங்ஸ் வேகன்சிஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஹெல்த் ஆஃபீஸருக்கிற போஸ்டிங் வந்து டிஎன்பிஎஸ்சி கண்டக்ட் பண்ணுற எக்ஸாம் மூலமாக செலக்ட் பண்ணுறாங்க. மொத்தம் எத்தனை வேகன்சிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 வேகன்சிஸ். இதுக்கான ஸ்கேல் ஆஃப்வே பார்த்தீங்கன்னா 56,900 முதல் 2,09,200 வரைக்கும் ஸ்கேல் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இதுக்கான வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஜென்ரல் டேனில் வந்து 2 சீட்ஸும், ஜென்ரல் டேனில் உமன் கோட்டாவில் 1 சீட்டும், பிசி ஜென்ரல் டேனில் 1 சீட்டும், பிசி ஜென்ரல் டேனில் பிஎஸ்டிஎம் தமிழ் வழியில் பயின்றவருக்கு 1 இடமும், எம்பிசி டிசிக்கு ஜென்ரல் டேனில் 1 இடமும், எம்பிசி டிசியில் பெண்கள் வேட்பாளர்களுக்கான 1 இடமும், ஷெட்யூல்டு காஸ்ட் ஜென்ரலில் 1 இடமும், ஷெட்யூல்டு காஸ்டில் உமன் தமிழ் வழியில் பயின்றவருக்கு 1 இடமும், மொத்தம் 9 இடங்கள் வந்து பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கு. நோட்டிஃபிகேஷன் 21/10/2022 விட்டுருக்காங்க. லாஸ்ட் டேட் ஆஃப் சப்மிஷன் எப்போங்க, 19/11/2022 November 19 உங்களுடைய அப்ளிகேஷன்ஸை நீங்கள் சப்மிட் பண்ணியிருக்கணும். அப்ளிகேஷன் கரெக்ட் பண்ணுற பீரியட் பார்த்தீங்கன்னா November 24 November 26 வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதில் 2 பேப்பர் இருக்கு. பேப்பர் 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் பேப்பர் கம்யூனிட்டி மெடிசன், இது வந்து பட்டப்படிப்பு தரத்தில் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. 13/2/2023 February 13 மெயின் பேப்பர் நடக்கும், காலை 9:30 பேப்பர் 2 பார்த்தீங்கன்னா அன்னைக்கு மதியமே நடக்கும். தமிழ் எல்ஜிபி டெஸ்ட்டோடு சேர்த்து ஜென்ரல் ஸ்டடிஸ் பேப்பரும் அன்னைக்கு மதியமே நடக்கும்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இது எல்லாமே கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டாக CPT-ஆக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. CPT கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டாக தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. வேற என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுக்கான கல்வி தகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா, வயசு தகுதி பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பிசி பிசி முஸ்லீம்ஸ் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கிடையாது. ஜென்ரல் டேன்ல இருக்கவங்களுக்கு அதிகபட்ச வயசு 37 வயதுக்குள்ளாக உங்களுக்கு இருக்கணும். July 1, 2022 கணக்குப்படி 37 வயதுக்குள்ள இருந்தீங்கன்னா, நீங்க ஜென்ரல் டேனா இருந்தீங்கன்னா உங்களுக்கான அதிகபட்ச வயது 37. ஓகே, அப்படி என்ன குவாலிஃபிகேஷன், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், கல்வி தகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க எம்பிபிஎஸ் டிகிரி வச்சிருக்கணும், தமிழ்நாடு மருத்துவத்துல நீங்க ஒரு பதிவு செய்த மருத்துவராக இருக்க வேண்டும், அதோட சேர்த்து டிப்ளமோ இன் பப்ளிக் ஹெல்த் அப்படிங்கிறத எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியால் வழங்கக்கூடிய டிப்ளமோ இன் பப்ளிக் ஹெல்த் உங்களுக்கு இருக்கணும், எம்டி முடிச்சிருந்துருக்கணும், இல்லை அல்லது பப்ளிக் ஹெல்த்தில் மாஸ்டர் டிகிரி இந்த மாதிரி முடிச்சிருக்கணுங்கிறது தான் இதுக்கான கல்வி தகுதி. எம்பிபிஎஸ் படிச்சிருக்கணும், ஒரு பதிவு செய்த மருத்துவராக இருக்கணும், டிப்ளமோ இன் பப்ளிக் ஹெல்த் அல்லது மாஸ்டர் டிகிரி இன் பப்ளிக் ஹெல்த் அல்லது எம்டி முடிச்சிருக்கணுங்கிறது தான் இதுக்கான தகுதிகள். தேங்க்யூ. இதுக்கான ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 1 டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் 150 ரூபீஸ். அப்புறம் செட்யூல்டு கேஸ் செட்யூல் ட்ரைப்ஸ் வீடியோஸ்க்கு வந்து ஃபீஸ் எக்ஸப்ஷன் இருக்கு. மற்றவங்க வந்து 3 ப்ரீ எக்ஸப்ஷனும், அதுக்கப்புறம் 100 ரூபாய் ஃபீஸும் இருக்கு. ஓகேவா, தேங்க்யூங்க. அப்ளை பண்ணுங்க இந்த எக்ஸாமுக்கு. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.